ஹலோ, என்னுடைய பெயர் பால வெங்கடேசன். என்னுடைய வீடு செவாப்பட்டியில் இருக்குது. நான் வந்து வெள்ளித்தொழில் செஞ்சிட்ருக்கேன். இங்கே அரிசிப்பாளையத்தில் இருக்கிற அந்த ஈத்தி இன்ஸ்டிடியூட்டில் கடந்த 3 மாதங்களாக நான் வந்து பயிற்சிக்கு வந்துட்ருக்கேன். இங்கே எனக்கு இங்கே ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது. அதை பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் நான் சொல்கிறேன். ஒரு 3 மாதங்கள் முன்னாடி நான் வந்து வேலைக்கிழமனா நான் இந்த சைடு வந்து எப்பயுமே போயிட்டே இருப்பேன். அப்போ வந்து ஈவினிங் வந்து சார் வந்து இங்கே சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. சரி, எனக்கு வந்து இங்கிலீஷ் படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்தது. சரி, வந்து நம்ம இங்கே கேட்டு பார்க்கலாம், எனக்கு எங்கள் வீடு பக்கமாக இருக்கலாம்னு சரி வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறத தான் வந்து நான் வந்து கேட்டேன். வந்து கேட்டதுக்கு சார் வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒன்று எழுதணுப்பா அப்படின்னாரு. நானும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதினேன். அதில் வந்து 25க்கு 7.5 மார்க் எடுத்தேன். 130 மார்க் போட்டார். நீ 4 மாதம் படித்தவனுப்பா, கொஞ்சம் வீக்காக தான் இருக்கா அப்படின்னாரு. சரிங்க சார், நான் வந்தேன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். இப்போ 3 மாதமாக வந்துட்ருக்கேன். இங்கே வந்ததுலேருந்து எனக்கு என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா, முதல்ல நான் வந்து சீக்கிரமாக எந்திரிக்க மாட்டேன். இங்கே வந்து தான் வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் இங்கே கற்றுக்கிட்டது என்னென்னா, ரொம்ப பஞ்சுவாலிட்டி தான் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சொல்ல போனோன்னா, பஞ்சுவாலிட்டியில் சார் ரொம்ப கன்னாக இருக்கார். அது வந்து பஞ்சுவாலிட்டியான இருக்கனால வந்து எனக்கு இந்த இங்கே மட்டும் இல்லாமல் என்னோடய வேலையிலையும் நிறையா நான் மாற்றிடுச்சு. முதல்ல இருந்த மாதிரி என்னோட இப்போ நான் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக என்னால் வேலை செய்ய முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. இங்கே இப்போ நான் 3 மாதமாக இங்கிலீஷ் படிக்கிறனால வந்து வீட்டில் நான் பார்க்குறது வந்து NDTV, BBC வேர்ல்டு நியூஸ், இங்கிலீஷ் பிக்சர் அந்த மாதிரி தான் இப்போ நான் அதிகமாக பார்க்குறேன். எனக்கு ஓரளவுக்கு அவங்க பேசுகிறது அந்த எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் புரியுது. இங்கிலீஷில் கொஞ்சம் பயங்கிறது எனக்கு கொஞ்சம் போயிடுச்சு. இங்கே வந்து சார் வந்து இங்கிலீஷ் எப்படி சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு ஐஸ்கிரீம் எப்படி ரசித்து சாப்பிடுது அப்படிங்கிறோம், அது மாதிரி நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஒரு சுவையான ஒரு ஆங்கில பயிற்சியை இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டோரி டெல்லிங்கிற ஒரு கதை புக்கு வச்சு ஒரு கதையை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கதையும் வந்து ஒரு லைன் படித்தார்னா அது அப்படியே தமிழ் மீனிங்கில் சொல்லிடுவார். மொத்தம் அந்த கதையை சார் நம்மளுக்கு 3 தடவை நடத்துவார். முதல் தடவை நடத்துவார், 2வது தடவை நடத்துவார், 3வது தடவை நம்மளே ஒருத்தருக்கு செமினார் கிளாஸ் மாதிரி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா சூப்பராக சொல்லிக் கொடுப்பாரு. கரெக்டாக அது எப்படின்னா, அந்த கதை ஒரு லைன் படித்து அப்படி தமிழில் சொல்லிடுவாங்க. அதில் அப்படியே அந்த கதையை ஃபுல்லாக படித்து ஒரு லைனாக படித்து தமிழில் சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்து கம்ப்ளீட்டாக வந்து அது வொக்காபுலரி எடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு அது எது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், எது வெர்பு, எது அட்வெர்பு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அடுத்த தடவை நம்ம யாரோட தேவையின் நம்மளே அடுத்தவங்களும் செமினார் எடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு மெத்தட் ஸ்டோரி டெல்லிங் புக்கு. அடுத்து பிக்சர் டிக்ஷனரி. ஸ்டோரி டெல்லிங் புக்குங்கிறது வந்து இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் லெவல் தான், 4th ஸ்டாண்டர்ட் லெவல். பிக்சர் டிக்ஷனரி வந்து 2nd ஸ்டாண்டர்ட் அண்ட் 3rd ஸ்டாண்டர்ட் லெவல். அதில் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் இருக்கும், ஒரு படம் போட்டு, வாழைப்பழம் பனானா இஸ் எ ஃப்ரூட், பனானா ஒரு பழம், பனானா வாழைப்பழம் ஒரு பழம், அந்த மாதிரி வந்து ஒரு லைன் இருக்கும். அது அப்படியே நம்ம தமிழ் மீனிங்கில் பண்ணோம், அதுவும் சார் சொல்லி கொடுத்துருவோம். அந்த மெத்தடும் நம்மளுக்கு வந்து ரொம்ப தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ஒரிஜினல் டைலாக். ஒரிஜினல் டைலாக்குங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நம்மளோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவையான நிகழ்ச்சியோ இல்லை ஒரு துக்கமான நிகழ்ச்சியோ நம்ம மனசில் எது ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சாரே நம்மளை கேட்குறாரு. நம்மளுக்கு விருப்பப்பட்ட எது நம்மளுக்கு வந்து சொல்லணும்னு சொன்னதோ அந்த நிகழ்ச்சியை வந்து சார்கிட்ட முதல்ல தமிழில் சொல்லிடணும். தமிழில் சொல்லி சார் ஃபுல்லாக எழுதி வச்சுறாரு. அதையே வந்து நம்மளுக்கு சார் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை நம்மளை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க சொல்கிறோம். அது ஒப்பிக்க சொல்கிறனால என்னன்னா, நம்ம இங்கிலீஷ் மேலே இன்னும் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுது, இன்னும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஒரிஜினல் டைலாக் சொல்லிக் கொடுத்துறாரு. அடுத்து கம்ப்யூட்டர் கேம்ஸ். கம்ப்யூட்டர் கேம்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் மேக்ஸிமம் கம்ப்யூட்டரில் நான் பண்ணதே இல்லை. கம்ப்யூட்டரில் ஹேங்மேன் ஒரு கேம் இருக்குது. ஒரு போட்டு சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸ் வருது, அப்படியே பாக்ஸ் மாதிரி பண்ணிட்டு ஒவ்வொரு டைப் பண்ணணும். அடுத்து அது தெரியாத வார்த்தைகள் பண்ணி அது வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்கிற அறிவு கூட நம்மளுக்கு வந்து தட்டி எழுப்புற மாதிரி இருக்குது அந்த கேம். ரொம்ப அருமையான கேம் அது. அந்த மெத்தட்லேயும் சார் நம்மளுக்கு சொல்லித்தராரு. அடுத்து ஹிந்து பேப்பர். ஹிந்துக்கு ஒரு தடவை அந்த கம்ப்யூட்டர் கேம் இருக்குது. ஹிந்து பேப்பர் வந்து இது ஹையஸ்ட் இங்கிலீஷ். இந்த மாதிரி ஹிந்து பேப்பர்லாம் நான் படிக்கிறதில்லை. இங்கே வந்தால் நம்ம என்ன பார்க்குறதில்ல, என்ன இருக்குது, பிஃப்லினா என்ன, ரீஜனல் இருக்குது, எடிட்டோரியல் என்ன, இங்கே வந்தால் ஹிந்துவை நான் பார்க்குறேன். ஹிந்து பேப்பரில் வந்து சொல்லித்தராரு. ரொம்ப அந்த கேம்ஸும் பட் நல்லா சொல்லிக் கொடுக்குறாரு, நல்லா அருமையாக இருக்குது. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் அல்லது 2nd பேஜில் எடுத்து ஒரு லைனை ஃபஸ்ட்டு தமிழ் எழுதிக்க சொல்கிறாரு. அந்த லைனில் எடுத்து அப்படியே அதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் எது பார்ட்ஸ் ஆஃப், அதோட வொக்காபுலரி எழுதி அதில் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இது வெர்பு, எது நவுன், இது அட்வெர்பு அப்படிங்கிற மாதிரி எழுதிக்க சொல்லிக்கிறாரு. அடுத்து அதில் வந்து
அதில் வந்து எடிட்டோரியல்னு ஒரு இருக்குது, 10-ம் பக்கத்தில் 11-ம் பக்கத்தில் எடிட்டோரியல்னு ஒன்று இருக்குது. எடிட்டோரியல் வந்து ரொம்ப டஃப்பான இங்கிலீஷ். அந்த இங்கிலீஷில் அந்த ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த எடிட்டர் இந்து நியூஸ் பேப்பரோட எடிட்டர் தான் அவர் வந்து அதை எழுதுறவர். அந்த இங்கிலீஷ் வந்து ரொம்ப டஃப், அதில் வந்து நம்மளால் படிக்க முடியும். அந்த ஒரு பேரா வந்து நம்ம வந்து மேலேருந்து கீழே முடியலும். நம்ம வந்து யாரோட உதவியுமே இன்றி நம்மளே அதை படித்து ஒரு நாள்லேயோ ஒரு வாரத்துலேயோ 10 நாள்லையோ இல்லை 15 நாள்லையோ யாரோட உதவியுமே இன்றி நம்ம வந்து அதை வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம கண்டிப்பாக துணிஞ்சு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மெத்தடை இங்கே சொல்லித்தராங்க. உண்மையிலுமே அது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. இங்கே வந்து சார்கிட்ட வந்து நான் ரொம்ப நிறைய நல்ல நல்ல விஷயங்களை, ஆங்கிலங்கிறது மட்டும் நான் இன்னும் கற்றுக்கல, ஆங்கிலத்தை இன்னும் நிறையா கற்றுக்கணும், ஆங்கிலத்தில் நான் இன்னும் நிறையா கற்றுக்கணும், ஆங்கிலம் மட்டும் இல்லாமல் சார்கிட்ட நிறைய நல்ல பழக்க வழக்கங்கள், பணிவு, ஒரு பண்பு, ஒரு ஒழுக்கம், காலம் தவறாமை என்கிற நிறைய நல்ல நல்ல குணங்கள்லாம் கூட நான் எனக்கு சார் ரொம்ப இருக்காது. இது வந்து 4 மாதம் பயிற்சின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த 4 மாதம் நம்ம கஷ்டப்பட்டு படித்தோம், இந்த பயிற்சியில் நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம வந்து வாழ்க்கையில் கடைசி சாவர முடியும். நம்மளுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இது என்னுடைய உலமாக இருந்த நான் இதாக சொல்ல என் மனசுலேருந்து நான் உண்மையிலுமே சொல்கிறேன். தேங்க்யூ.